Hello friends, welcome to Pasamalar Kitchens. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கட்லால மீன்குழம்பு. மீன்குழம்பு அப்படினாலே எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்ங்க. எனக்கு ரொம்பவே ஃபேவரட். அத எப்படி கிராமத்து முறையில ரொம்ப சிம்பிளா 10 நிமிஷத்துல செய்யலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அமேசானோட லிங்க் நான் கொடுக்கறேன். அங்க நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரியே கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் அல்லது ஒரு அகலமான பாத்திரம் நீங்க எடுத்துக்கங்க. நம்ம வந்து இப்போ மசாலா அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு கையளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரையாகவே நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப ஆயில் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நான் துருவி எடுத்திருக்கேன். அதே மாதிரி துருவி நீங்கள் ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை நீங்கள் அம்மியில் அரைச்சி சேர்க்கும் போது இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நறுக்கி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 5-6 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக போடுறீங்கன்னா அது உங்களோட விருப்பம். நல்லா டேஸ்ட் இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை வந்து நமக்கு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே பொடியாக நறுக்கி இருக்கிற தக்காளி 2 எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம உப்பு சேர்ந்துருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். டைரெக்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம அரைச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இதில் கல் உப்பு நான் போடுறேன். இதை வந்து ஜஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது. இந்த டைமில் நான் மாங்காய் சேர்க்குறேன். மாங்காய் சேர்க்கும்போது மீன் குழம்புல இன்னும் கொஞ்சம் கூட புளிப்பு அதிகமாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறிக்கலாம். அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நம்மளோட கட்லா மீன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மீனாக நீங்கள் கிட்ட வந்து போட்டுருங்க. நான் வந்து மீனோட நடு பீஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். தலை வால் அதெல்லாம் சேர்க்கலை. உங்களுக்கு அதெல்லாம் போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மீன் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். லைட்டாக மட்டுமே ஃப்ரை பண்ணணும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா மீன்லாம் வந்து உடஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஒரு கொதி 2 கொதி வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நான் மூடி வைக்கிறேன். இதே மெத்தட்லேயே நீங்கள் வஞ்சர மீன், சங்கரா மீன், நெய் மீன் இதெல்லாம் ஆட் பண்ணியும் செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக நான் கொத்தமல்லி தூவிக்கிறேன். அப்போ வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். 2 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். செம்மையாக குக் ஆகிருக்கு. 1 கப் சாதத்தில் கொஞ்சமாக நீங்கள் மீன் குழம்பு ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கனாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே நம்ம மாங்காய் சேர்த்துருக்குறோம். அப்போ கூடுதலான டேஸ்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்து முறையில் கட்லா மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது நான்வெஜ் டிஷ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் அந்த வீடியோ போட்டுடலாம். அன்றைய தின் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் அனு.